தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற நிறுவனர் மீனாட்சி சுந்தரத்தின் இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை முன்னிட்டு நெல்லை டவுனில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலக வளாகத்தில் அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாநில செயலாளர் நல்லாசிரியர் ராஜேந்திரன், மாநில மகளிரணி துணைச் செயலாளர் ரோஸ் இந்திரா செல்வின் ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு அழைப்பாளராக மாநில தீர்ப்பாயக் குழு உறுப்பினர் ரோஸ் இந்திரா செல்வின் ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு அழைப்பாளராக மாநில தீர்ப்பாயக் குழு உறுப்பினர் செந்தில் கலந்து கொண்டு மீனாட்சி சுந்தரத்தின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஞானதுரை இயக்க கொடியை ஏற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மூத்தோரணி அமைப்பாளர் ஆசிரியர்கள் வின்சென்ட் சுந்தரராசு, மாவட்ட பொருளாளர் ராஜு, மாவட்ட துணைச் செயலாளர் ராஜ்குமார், மேல நீலிதநல்லூர் வட்டார செயலாளர் முருகன், கடையநல்லூர் வட்டார செயலாளர் சந்திரன், பாப்பாக்குடி வட்டார செயலாளர் கதிர்வேல், பாளை வட்டார செயலாளர் செல்வம், மாநில பொதுக்குழு உறுப்பினர் காந்திராஜா, மானூர் வட்டார பொருளாளர் கனகராஜ், ஆலங்குளம் வட்டார செயலாளர் அருள்ராஜா, திருநெல்வேலி வட்டார செயலாளர் செல்வமாரி, பாளை வட்டார மகளிரணி செயலாளர் பாத்திமா, ஆலங்குளம் வட்டார மகளிரணி செயலாளர் பிரேமா மற்றும் மகளிரணி ஜெனிதா பூங்கோதை உள்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய நிறுவனரும் இயக்க காவலரும் பாவலருமான ஐயா கா மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய நினைவேந்தல் இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாவலர் ஐயாவினுடைய புகைப்படத்திற்கு திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பொறுப்பாளர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருடைய இயக்கக் கொடியினை மாவட்ட கல்வி அலுவலகத்தில் ஏற்றி பாவலருடைய நினைவஞ்சலி புகழ்ந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருந்தோம். பாவலருடைய புகழ் வாழ்க என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிற தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய நிறுவனர் என்கிற மிகச்சிற ஒரு அங்கீகாரம் ஐயா கிடைத்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரம். ஆசிரியர்களுக்கான உரிமைகளை பல உரிமைகளை போராடி இன்றைக்கு ஆசிரியர்கள் வளமாக வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய நிறுவனர் பாவலர் ஐயா அவர்கள் காரணம். கலைஞருடைய உற்ற தோழர், மன்றமும் கழகமும் ஒன்று என்பார் கலைஞர் அவர்கள். எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை அமைப்பாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தூத்துக்குடி என்ற தென்பகுதிகளில் அழகான ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான அமைப்பாக மன்றம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு ஆதரவு ஆசிரியருடைய ஆதரவு பெரும் ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. கழகத்தின் வழியில் நின்று கழக கொள்கைகளை பரப்புற மிகச்சிறந்த ஆசிரியர் இயக்கமாக ஆசிரியர் மன்றம் திகழ்கிறது. அந்த மன்றத்தினுடைய நிறுவனருடைய நினைவேந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெல்லை மாவட்டம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் ஞானதுரை அவர்கள் இயக்கக் கொடியினை ஏற்றினார். இந்த மன்றத்தினுடைய முன்னாள் பொறுப்பாளர்களான இருக்கிற நம்முடைய மூத்தோரணியுடைய தலைவர் வின்சென்ட் சுந்தரராஜ் ஆகிய இரு ஆசிரியர்கள் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்திருக்கிறார்கள். மற்றும் மாநில மகளிரணி துணை அமைப்பாளர் நம்முடைய ரோஸ் இந்திராசிரியன் அவர்கள் மகளிரணியுடன் வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். ஆகவே திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்து இன்றைக்கு காலையில் ஐயா அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கழகமும் மன்றமும் ஒரு இரட்டை கண்களாக இந்த உலகத்தில் வாழும் தமிழகத்தை ஆளும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். என்னுடைய பெயர் எஸ் ராஜேந்திரன், நல்லாசிரியர் ராஜேந்திரன், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய மாநில செயலாளர்.